திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, நாம் இறங்கி சென்றால் இறைவன் மேலும் ஒரு அடி இறங்கி வருவார். நாம் ஏறி சென்றால் இறைவன் நம்மை விட்டு ஒரு அடி விலகி செல்வார். இப்போ இதில் எதை எடுத்துக்கிறது? நம்ம மனதில் இருக்கிற அகங்காரத்தை விட்டு நம்ம ஒரு அடி கீழே எடுத்து வைக்கிறோன்னா இறைவன் நம்மை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கின்றார். அகங்காரத்திலே ஒரு படி நம் மேலே ஏறுகிறோம் என்றால் இறைவன் நம்மை விட்டு ஒரு அடி விலகி செல்கின்றார். இப்போ அறியாதவர்கள் பேசுகின்ற பேச்சையெல்லாம் கேட்டிருப்போம். சிவபெருமானை உணர்ந்து கொள்ளாதவர்கள் பேசுகின்ற பேச்சையெல்லாம் கேட்டிருப்போம். இன்னதென்று பொருள் கொள்ள முடியாத அளவிற்கான ஏச்சுகளும் பேச்சுகளும் இருக்கத்தான் செய்யும். நம் மனதில் கூட இந்த ஐயப்பாடு, அந்த சந்தேகம் அப்படிங்கிறது எழக்கூடும். என்ன இப்படியெல்லாம் பேசுகிறார்களே அப்படின்ட்டு. ஒரே ஒரு விஷயம், உணர்ந்தவர் பேச மாட்டார், உணர்ந்தவர் பேச மாட்டார், அதை அனுபவிக்க மட்டுமே செய்வார். உணராதவரும் உணர முடியாதவரும் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு இறைவன் எப்பொழுதுமே எட்டுவது இல்லை. என்னால் உணர முடியவில்லை என்று ஒரு அடி நீங்கள் விலகி சென்று விட்டால் அந்த பயணமானது அத்துடன் முடிவதாக அமைந்து விடுகிறது. என்னால் முடியவில்லை என்றாலும் நான் முயற்சி செய்கின்றேன் என்ற ஒரே காரணத்திற்காக அப்படியே என்றும் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அப்பன் உங்களை நெருங்கி வருவதில்லை, உங்களுடனே தான் இருக்கின்றார். அக்கம் பக்கம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிட அவர் உங்கள் கூட தான் இருப்பார். இருக்கிறார் நம்மளாலும் சரி, கண்டிப்பாக நான் உணர்ந்துக்குவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவரை வழிபட்டாலும் சரி, சிவனப்பா உங்களுடனே தான் இருப்பார் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரி, இயற்கையில் நிறைய விஷயம் சொல்லப்படுது இல்லையா. சிவபெருமானை பற்றி சொல்லும்போது நமக்கு என்ன வேண்டுமோ, நம் மனது என்ன ஆசைப்படுகின்றதோ அதை வந்து நிறைவேற்றி வைப்பார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சில பேர் தனக்காக பொருள் கேட்கிறார்கள், சில பேர் ஆடம்பரத்திற்காக சுகபோகத்திற்காக காரு வேணும் பங்களா வேணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேட்கிறார்கள். அதிலெல்லாம் சில பேர்த்திற்கு மகிழ்ச்சியான முடிவாகவும் இருக்கும், சில பேர்த்துக்கு அது ஏமாற்றமாக கூட இருக்கலாம். அந்த ஏமாற்றம் வந்துவிட்டால் இறைவனை ஏசுவார்கள் அல்லவா. அந்த போல இதெல்லாம் ஏன் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நமக்கு கிடைக்காமல் போய்விடுமா, நாம் கேட்டது கிடைக்காமல் போய்விடுமா அப்படின்னா தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, அதற்கான தகுதியை நம்மிடம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. இப்போ குருமார்கள், சைவ சித்தாந்தம் படித்த குருமார்கள் ஏராளமான நபர்கள் இருக்கிறார்கள். நம் மனதிற்குள்ளும் ஒரு ஆசை இருக்கும், நாமும் இறைவனை பற்றி இவ்வாறெல்லாம் பேச வேண்டும், அவரை போற்றி புகழ வேண்டும், பாட வேண்டும், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ நால்வர் பெருமக்கள் இருக்கிறார்கள் என்றதால் இன்றளவும் அடியார்கள் உள்ளத்திலே அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள் அப்படின்னா அவர்கள் இறைவன் மீது காட்டிய அந்த ஒப்பற்ற அன்பு அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த விஷயம். என்னால் ஏன் முடியவில்லை அப்படின்ட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம மனதினுள்ளே இருப்பது அந்த நால்வர் பெருமக்கள் பாடிய பாடல்களை நாம் பாடுகின்றோம், அதை உணர்ந்து பாடுகின்றோம். எல்லாம் செய்தாலும் இயல்பாக இறைவனின் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவரை வர்ணித்து நம்மால் பாடல் பாட முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன தயக்கம் எப்பொழுதுமே மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். அதன் காரணமாகவே நம்மால் அடுத்த நிலைக்கு செல்ல முடியாமல் போகிறது. ஆனால் ஒரு விஷயம் இந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சுக்கணும், நீங்கள் இறைவனை வர்ணித்து பாட வேண்டும் என்று ஆசை கொண்டால் அல்லது பேச வேண்டும் என்ற ஆசை மனதினிலே கொண்டு அதை உருவகித்து கொண்டால் இறைவன் வார்த்தைகளை எடுத்து தருகின்றார், வார்த்தைகளை எடுத்து தருவார். ஆனால் அதற்கு தயாரான நபராக நாம் மாற வேண்டும் அப்படிங்கிறதத்தான் அனைவருமே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதல் வந்துவிட்டால் உண்மையாகவே அது ஒரு அற்புதமான ஒரு ஆரம்பமாக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை செய்து பார்க்கலாம். இப்போ நமக்கு இறைசக்தி கிடைப்பது அப்படிங்கிறது, இறைவனின் அருள் கிடைப்பது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடியனுடைய சின்ன விண்ணப்பம், அடியன் இதை பரிசித்தும் பரிசோதித்தும் பார்த்திருக்கின்றேன், நல்லபடியாக நடக்கிறது.
நமக்கு இலக்கு அப்படின்னு ஒன்று இருக்கும் வாழ்க்கையில், அது சொந்த இலக்கு அப்படிங்கிறத விடுங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அருகாமையில் சிவாலயங்கள் நிறைய இருக்கும், ஏன்னா நம்ம மன்னர்கள் எல்லாம் தெளிந்தவர்கள், அதுவும் யோகியர்கள் ஞானியர்கள் எல்லாம் சிவாலயங்களை ஆங்காங்கே பிரதிஷ்டை செய்து வைத்திருக்கிறார்கள். எப்படியாவது யார் கண்ணிலாவது பட்டால் அவர்களுக்குள் அதை பற்றி தேடுதல் எழ வேண்டும் என்ற காரணத்திற்காகவே பார்க்கின்ற இடமெல்லாம் சிவாலயங்களாக கட்டினார்கள். அதில் இன்னைக்கு பல சிவாலயங்கள் வந்துட்டு இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். இறைவன் மறைத்தல் என்னும் தொழிலையும் செய்பவர் தானே, மறைந்து விட்டது அப்படின்னு சொல்லலாமா? சில அந்த மறையக்கூடிய நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த மறையக்கூடிய நிலையில் இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஆலயங்களை பார்த்திருப்பீர்கள். இப்போ நம்ம அடியேன் உங்களிடம் வைக்கின்ற வேண்டுதல், இப்போ அந்த ஆலயங்களை பார்த்தால் உங்களுக்கு என்ன தோன்றும் மனசாட்சியை தொட்டு யோசிச்சு பாருங்கள். ஒரு சிதைந்த ஆலயம் இருக்கிறது, சிவாலயம் இருக்கிறது, இல்லை பெருமாள் ஆலயம், நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாருமே உருவங்கள் வேறாக இருந்தாலும் இறைவன் அப்பன் ஈசன் தானே. இப்போ அதை பார்த்ததுமே என்ன உங்களுக்கு தோணும் அப்படிங்கிறத நீங்களே கேட்டு பாருங்களேன். பெரும்பாலுமான நபர்கள், அடியார் பெருமக்களாக இருந்தாலும் சரி, இயல்பான ஒரு தெய்வீக நாட்டமுடையவர்களாக இருந்தாலும் சரி, உடனே அவர்கள் எண்ணத்திற்கு வருவது இதையெல்லாம் சிவனின் திருவிளையாடல் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அவருடைய திருவிளையாடல், அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. கால நேரம் வரும்போது எல்லாம் மீண்டு வரும் அப்படிங்கிறது மனதில் தோன்றும். அடுத்தபடியாக தோன்றுவது, இதை காப்பாற்ற யாராவது வரமாட்டார்களா, வந்தால் நாம் முன் சென்று உதவலாமே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இயல்பாகவே எழும். அப்படி உங்களுக்குள் அந்த எண்ணமானது எழுந்திருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். இன்னும் சில பேர் யாராவது வந்து கட்டினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதோட சில பேர்த்தோட எண்ணங்கள் நின்றுவிடுகின்றன. இந்த இடத்தில்தான் நீங்கள் உங்கள் மனதின் ஒரு சக்தியை வந்துட்டு பரிசோதித்து பார்க்க வேண்டிய இடமாக நான் கருதுகின்றேன், அடியேன் கருதுகின்றேன். இப்போ என்னன்னா, நம்மளுக்கு பெரும்பாலும் தோணுவது யாராவது வரமாட்டார்களா, யாராவது செய்ய மாட்டார்களா அப்படிங்கிறத தாண்டி, நீங்கள் தியானத்தில் ஈடுபடுகிறீர்கள், இறைவனிடம் வேண்டுதலை வைக்கின்றீர்கள் அப்படிங்கும் போது ஒரு விஷயத்தை அழுத்தமாக அந்த இடத்துல பதிய வைங்க. இந்த பிரபஞ்சத்திட்டம் அழுத்தமாக கேளுங்கள், இந்த இறைவனிடம் அழுத்தமாக கேளுங்கள், இந்த சிவாலயத்தை அல்லது இந்த ஆலயத்தை மீட்கப் போவது அடியேனாகத்தான் இருப்பேன், இந்த ஆலயத்தை மீட்கப் போவது அடியேனாகத்தான் இருப்பேன், இதற்கான தேவைகளை யாவும் நான் பூர்த்தி செய்து தருவேன், அடியேன் நான் அப்படிங்கிற அந்த அகங்காரம் இல்லாமல் உள்ளிருக்கின்ற அந்த ஆத்மஸ்வரூபமாக விளங்குகின்ற அடியேன் இதை செய்து முடிப்பேன், இதற்கு தேவையானவற்றை அடியேனே செய்வேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை ஆழமாக பதிய வைத்து, அதை செய்வதாக பாவனை செய்து, அந்த கோவிலை கட்டுவதாக பாவனை செய்து, அந்த கோவிலுக்கு திருப்பணி செய்வதாக பாவனை செய்து, அந்த கோவிலுக்கு என்ன தேவையோ அதை அடியேன் செய்வதாக பாவனை செய்து கொள்ளுங்கள், நீங்கள் செய்வதாக பாவனை செய்து கொள்ளுங்கள், அதுக்கு உருவேற்றுங்கள். மந்திரம் சொல்ல சொல்ல அந்த மந்திரத்திற்கான வலிமை அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லும் போது கண்டிப்பாக அதை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் அதற்கான ஆற்றலானது அதிகமாகும் உங்களிடம் அப்படின்ட்டு குறிப்பிடப்படும். அதே போல தான் இப்போ நம்ம சொல்கிறதும், மனதிலே ஒரு அழுத்தத்தை உண்டாக்குகிறீர்கள், அதை மீட்க வேண்டும் என்ற அழுத்தத்தை உண்டாக்குகிறீர்கள், அதற்கு உருவம் கொடுக்கிறீர்கள். உருவம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மனதிற்குள்ளே கற்பனையாக பாவனை செய்து அதற்கு உருவத்தை கொடுக்கப் போகிறீர்கள், பின் அதற்கு உயிர் கொடுக்கப் போகிறீர்கள், அதை நீங்கள் செய்ததாக உயிர் கொடுக்கப் போகிறீர்கள். இதை தொடர்ந்து செய்து பாருங்கள், இதை தொடர்ந்து செய்து பாருங்கள். தினமும் காலையில் எந்திரிச்சு தியானம் செய்கின்றோம், ஜபம் செய்கின்றோம், எது செய்தாலும் சிவபெருமானை எண்ணிக்கொண்டு அருகாமையிலே இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தை பற்றி நீங்கள் பாவனை செய்து அதை மீட்டு கொண்டு வருவதாக உங்கள் மனதிலே ஆழமான அந்த ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி அதற்கு உயிரோட்டத்தை கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். யாரோ ஒருவன் வருவான், இந்த உலகத்தை மீட்பான் என்றில்லாமல் அந்த ஒருவன் அடியேனாக இருக்கின்றேன் என்ற எண்ணம், கண்டிப்பாக அந்த இறைவன் உங்களுக்கு நல்லறு புரிவார். நான் மீண்டும் சொல்கிறேன், இது தனக்காக தான் சார்ந்த குடும்பத்திற்காக அப்படின்னு போகும்போது அது ஒரு குறுகிய வட்டமாகி விடுகிறது. பொதுநலமாக சிந்திக்கும் பொழுது அது ஒரு பரந்த மனப்பான்மையாகிறது, அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலும் அது அமைந்து விடுகிறது. எப்போவுமே
அகங்காரம் கொண்டவருக்கும் அகங்காரம் இல்லாதவருக்கும் வித்தியாசம் உண்டு. இப்போ தக்ஷன் வேள்வி நடத்திய போது ஐயனை வந்து ஒரு பொருட்டாக கருதாமல் அவருக்கு தர வேண்டிய அவிர்ப்பாகத்தை தராமல் தவிர்த்தார். அதன் விளைவை தக்ஷன் அனுபவித்தார். நீங்கள் எல்லாம் அறிந்ததை. அதே கண்ணப்ப நாயனார் வரலாறை எடுத்து பாருங்களேன். கொஞ்சம் கூட ஆணவம் தலைகணம் எதுவுமே இல்லை. அந்த சிவலிங்கத்தில் ஒரு கண்ணிலிருந்து ரத்தம் வரும்போது தன் கண்ணை எடுத்து அந்த சிவலிங்கத்திற்கு வைக்கக்கூடிய அன்பானது இருந்தது. அது துணிவு கூட கிடையாது, அது ஒரு அன்பு, எல்லையற்ற அன்பு இருந்தது. அந்த இடத்துல ஆணவம் கர்வம் இது மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ அந்த இடத்துல கண்ணப்ப நாயனாருக்கு கிடைத்தது அப்படிங்கிறது அற்புத காட்சி. அந்த இடத்துல தன்னோடு ஐக்கியப்படுத்தி கொண்டார். இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் ஆணவத்தால் அழிவுதான் ஏற்படும், அன்பால்தான் இறைவனின் பாதத்தில் இடம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த தாற்பரியத்தை நாம் மறந்துவிடக்கூடாது எந்த நாளுமே. அது ஒரு உயரிய வேலைக்காக நமக்கு இறைவன் இங்கு கொடுத்திருக்கின்றலாம். அதை செவ்வனை செய்யும் பொழுது இறைவனுடைய அந்த கருணை பார்வை கிடைத்து செய்யும் போது அதற்கு ஒரு வடிவமானது கிடைக்கப்பெறும். சற்றே ஆழமாக சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றம், அது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்த போகின்ற அந்த மாற்றமானது இந்த உலகத்திற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்றால் அது இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தில்லை நண்பர்கள். எல்லாத்துக்கும் ஒரு ஆசை உண்டு. என்னன்னா, எப்படியாவது இறைவனை உணர்ந்து விட வேண்டும், எப்படியாவது இறைவன் பாதத்தை சரணடைந்து விட வேண்டும் அப்படின்ட்டு. அதற்காக நாம் பல வழிகளையும் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். குருவின் முகமாக அல்லது முன்னோர்கள் நமக்கு காட்டிய வழிகளின் மூலமாக பல்வேறு உபாயங்களின் மூலமாக நாம் இறைவனை அறிந்து கொள்வதற்கு துடித்து கொண்டிருக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், அந்த இறைத்தன்மையை நம்முள் உணர வேண்டும், நாமும் இறைவனின் அம்சம்தான் என்பதை உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு பெரிய பாடுபடுகின்றோம். உண்மையாக நம்முள் இறை சக்தி இருக்கிறதா, அதை நம்மால் உணர முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்புனா நம்ம சொல்கிற பதில் கட்டாயமா ஆம் என்பது தான். இப்போ இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நம்ம யாரோட அதிகமாக பழகுகின்றோமோ அவர்களுடைய குணாதிசய பிரதிபலிப்பு நம்மிடம் காணப்படும் அப்படிங்கிறது. இது எல்லாத்துக்குமே தெரிந்த ஒன்று தான். நாம் நல்ல ஆன்மீக சான்றோர்களோடு பழகும் பொழுது அது சார்ந்த நற்பண்புகள் நம்மை வந்து அடைகின்றன, நம் வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கவும் செய்யும். அதே சமயத்தில் நம்ம எதிர்மாறா உள்ளவர்களுடன் நட்பு கொள்கின்றோம், அவரது பழக்க வழக்கங்களை நாம் உள்வாங்கி கொள்கின்றோம் என்னும் போது அதன் பண்புகளும் நம் வாழ்க்கையில் எதிரொலிக்கத்தான் செய்கின்றன. அப்போ அது சில நேரங்களில் நம்மை காயப்படுத்துவதாகவோ பிறரை காயப்படுத்துவதாகவோ அமைந்து விடுகின்றன. அப்போ என்னன்னா, நாம் பழகுகின்ற சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நம் குணாதிசயங்கள் மாறுகின்றன அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டியதற்கு காரணம் இருக்குது. நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்ட்டு, அப்போ என்னுள் இறை சக்தி இருக்கிறதா அல்லது என்னால் இறைவனை உணர முடியுமா அப்படின்னு கேட்குறவங்க, அதே போல் நான் இறைத்தன்மையின் வெளிப்பாடா அப்படின்னு தெரிந்து கொள்ளணும்னா ஒரே ஒரு விஷயத்தை ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்கங்க. இப்போ இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய காந்தம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை உங்களுக்கு காந்தம் கிடைத்தாலும் பரவாயில்லை. அந்த காந்தத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அது வந்து இரும்பை ஈர்க்கக்கூடியது. அது ஒரு சில பொருட்களை ஈர்க்கிறது அப்படிங்கும்போது அதோட தன்மை அவ்வாறு. இப்போ அந்த இரும்பு ஒரு ஆணி இருக்குது அப்படின்னா அந்த ஆணி மற்றொரு ஆணியை ஈர்க்குமா அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் அரிது தான். ஆனால் அந்த காந்தத்து மேலே அந்த இரும்பாணியை வைத்து தேய்த்து கொண்டே இருங்கள் கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறமா அது ஒரு இன்னொரு இரும்பாணியை தொட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈர்க்கும், கொஞ்சம் ஈர்க்கும், கொஞ்சம் காந்தமாக மாறியிருக்கும். காந்தத்தோட பண்பை அந்த இரும்பு பெற்றிருக்கும். இது நம்ம சின்ன வயசில் விளையாடியது தானே. அப்போ அந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இறைவன் காந்தம் போல நாம் அவருடன் இணக்கம் கொள்கின்றோம், அவரை புகழ்ந்து பாடுகின்றோம், அவருடைய புகழை பாடிக்கொண்டே இருக்கின்றோம், அவர் நாமாவை சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம் அப்படிங்கும் போது அவரிடம் உள்ள குணங்களில் சிறிதளவேனும் நம்மிடம் வெளிப்படும். அதன் மூலமாக நம்முள் இருக்கின்ற இறைவனை நாம் உணர முடியும். நாம் இறை சக்தி கொண்டவர்கள்தான், நாம் இறையின் வெளிப்பாடு தான் அப்படிங்கிறத நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும்.
அதன் பொருட்டே சொல்வது, எப்போதுமே இறை சிந்தனையிலேயே இருங்கள், இறைவனை நினைத்து கொண்டே இருங்கள், இறைவன் துதியை பாடிக்கொண்டே இருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி பாடிக்கொண்டே இருந்தால் என்ன கிடைக்கப் போகிறது அப்படின்னா, அந்த இறைத்தன்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு உண்டாகும். நம்முள்ளும் அந்த இறை அம்சம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள அது ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறதுனால தான் இதனை சொல்ல வேண்டியது இருக்கிறது. அன்பர்களே, வாழ்க்கையில் பல விஷயங்கள் இருக்குது நாம் கற்றுக்கிறதுக்கும் நம்ம ஒதுக்கி தள்ளுறதுக்கும். எதை கற்றுக்கணுன்னா நல்லதை கற்றுக்கணும், எதை ஒதுக்கணும்னா எது தேவையில்லையோ அதை ஒதுக்கி விட வேண்டும். நன்மையை ஆராய்ந்து அறிவதற்காகத்தான் இறைவன் நமக்கு அறிவை படைத்திருக்கிறார். எதையும் ஆராய்ந்து அறியும் அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதன் பொருட்டே நமக்கு எது வேண்டும் எது வேண்டாம், எது நன்மை தரக்கூடியது எது தீமை தரக்கூடியது என்பதையெல்லாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் பொழுது அந்த அறிவின் சொரூபமாகவே இறைவன் நம்முள் இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அதன் வாயிலாக இறையாற்றலையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். சில நேரங்களில் ஒரு சந்தேகம் வருவதுண்டு, புறப்பொருளை தேடுவதா அகப்பொருளை தேடுவதா அப்படின்ட்டு. வாழ்வதற்கு புறப்பொருள் வந்துட்டு ரொம்ப தேவையான விஷயம்தான் இல்லைங்களே. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, இன்னும் ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு பொண்ணு பொருள், இதெல்லாம் வந்துட்டு சில பேர்த்துக்கு ஆடம்பரத்துக்கு தேவைப்படுது. ஆனால் அகப்பொருள்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை தெரிந்து கொண்டால் இதைவிட பேரின்பம் கிடைக்கும் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியறதில்ல. தெரிய வந்தாலும் அதை தேடுறதுக்கு தயாராக இருக்கிறதில்ல. சில பேர் தேட ஆரம்பித்தாலும் அது கைகூடி வருவதில்லை. ஒரு சிலருக்கு மட்டுமே அது கைகூடி வருகின்றது. அந்த அகப்பொருளின் சுவையை ஒருவர் உணர்ந்து கொண்டார் என்றால் அதற்கப்புறம் எந்த பொருள் அவர்கிட்ட கொடுத்தாலும் அது சுவையாக தெரியாது. ஏன்னா இந்த அகப்பொருளோட சுவை அப்படிங்கிறது அவ்வளவு அலாதியானதாக குறிப்பிடப்படும் ஞானிகளாலும் சித்தர்களாலும். அப்போ நம்ம அடைய வேண்டியது புறப்பொருளையா அகப்பொருளையா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம வீடு கட்டுறோம், காரு வாங்குகிறோம், இந்த பங்களா கட்டுறோம், அந்த பேப்பர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பணத்தை தேடி தேடி சேர்த்து வைக்கிறோம், திடீர்னு அது செல்லாதுன்ட்டு அதை எங்கடா எப்படா கொண்டு போய் மாத்துறதுன்னு ஒரு அல்லல் படுறோம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா புறப்பொருள்னால நம்மளுக்கு பிரச்சனைகள் தான் தொடர்ந்து வருமே தவிர இன்பம் வருவதில்லை. இன்பம் வர்றதில்லையா? என்ன ஏன் சொல்கிறீங்க? ஒருத்தட்ட 100 கோடி ரூபாய் பணம் இருக்குது, ஒரு 50 கிலோ தங்கம் வச்சுருக்காரு, 25 கிலோ வெள்ளி வச்சுருக்காரு, அவர்கிட்ட சந்தோஷம் இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா அது அவர்கிட்ட நீங்கள் போய் கேட்கணும். அதை என்ன நேரத்தில் யார் வந்து எடுத்துகிட்டு போவாங்க, இல்லை கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்களா? அது மேலேயே படுத்து தூங்க வேண்டியதாக இருக்கும். படுத்து தூங்க முடியுமானா அந்த தூக்கமும் உங்களுக்கு இருக்காது. சில பேர்த்து கூடையெல்லாம் நான் உரையாடி இருக்கிறேன், அதை வச்சு நான் சொல்கிறேன். பணத்தை வீட்டில் வச்சுட்டு தூக்கம் வர மாட்டேங்குதுங்க அப்படிம்பாங்க. சேர்க்கணுங்கிற ஆசை இருக்கும், கண்ணா பின்னான்னு சேர்ப்பாங்க, அவங்களுக்கு பணம் நிறைய சேரும், இல்லைன்னா சொல்ல, ஆனால் நிம்மதி போயிடுது அவங்கக்கிட்ட. அளவான பணத்தை வைத்து கொண்டு தன்னிடம் இருக்கும் அந்த பொருள் சேர்த்த பொருளை வைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு வந்துட்டு அந்த பாதிப்பானது மிகவும் குறைவாக இருக்கின்றது. கம்பேரிட்டிவ்லாக நம்ம பார்த்தோன்னா பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நிறைய சம்பாதிச்சாலும் தான் வாழ்வது மட்டுமல்லாமல் பிறரையும் வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களின் மனதில் வந்துட்டு மகிழ்ச்சி மேலோங்கி இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி, ஏன்னா இதெல்லாம் ஆகி இப்படின்னு ஒருத்தருக்கு தெரியும் அப்படின்னா அது அடியார்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ வந்து பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் அகத்தே உழந்திருக்கின்ற அந்த பரம்பொருளை, அது சாதாரண பொருள், அகப்பொருள் அப்படிங்கிறது அது பரம்பொருள், அந்த பரம்பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உள்ளார்ந்த தேடுதலை ஆரம்பிக்கின்றார்கள் அல்லவா. அந்த தேடுதலானது தொடர்ந்து பல வழிகாட்டுதலின்படி பல நிலைகளை தாண்டி அந்த அகப்பொருளை கண்டுகொண்டு அதை சுவைத்த பின்னர் வேறொரு சுவை அப்படிங்கிறது இந்த உலகத்தில் வேறு ஏதும் இருக்காது. அந்த இன்பமே மேலானதாக இருக்கும். அந்த இன்பத்தை உணர்ந்த அடியார்கள் இறைவனோடு பிணக்கு கொள்வார்கள், அப்படியே நண்பன் மாதிரி சண்டை போடுவாங்க. சாதாரணமாக பேசியிருக்கப்ப ஏன் எனக்கு இப்போ வந்து காட்சி தர மாட்டியா, என் கூட பேச மாட்டியா, அந்த மாதிரி உரிமையாக போகும். அப்போதான் வந்து இந்த உலகத்தார் சொல்லுவாங்க என்னன்னா, புறப்பொருள் தேடுபவர்களை வந்துட்டு புத்திசாலி என்றும் அகப்பொருளை தேடுபவனை முட்டாள் என்றும் சொல்லும் இந்த உலகம். இன்னும் சொல்லப்போனால் முட்டாள்னு சொன்னால் கூட பரவாயில்ல, பைத்தியம், பித்தன் இந்த மாதிரி பெயர்களை வைத்து அடுக்கி கொண்டே போவார்கள். ஆனால் யார் பைத்தியம் யார் பித்தன் கேள்வி பொதுவாக வச்சு பார்த்தோன்னா அதுக்கான விடை தெரிஞ்சிடும். அகப்பொருளை காண்பவனுக்கு இறைவனின் அருள் கட்டாயமாக இருந்திருக்க வேண்டும். அகப்பொருளை காண்பவருக்கு இறைவனின் அருள் பூரணமாக இருந்தால் மட்டுமே அது சாத்தியம். அப்படி ஒருவருக்கு வாய்க்கின்றது என்றால், அவர் இறைவனின் கருணையை பெற்றவர் என்றால் எவ்வளவு பெரிய பேறு பெற்றவராக இருக்க வேண்டும்,
அப்படிப்பட்டவர்கள் ஞானிகளாகின்றனர், அடியார்களாகின்றனர் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நாமும் தேட வேண்டியது அகப்பொருளை, சரியான வழிகாட்டுதலின்படி அகப்பொருளை தேடும் பொழுது அந்த அகத்தேரிக்கின்ற பரம்பொருளை நாம் கண்டுகொள்ளும் போது கிடைக்கின்ற அலாதியான சுகம் வேறு எதிலும் இருக்காது அப்படிங்கிறது நம்ம ஞானிகளும் சித்தர்களும் கூறி சென்ற விடயம். இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் மேலானவர் பரம்பொருள், எல்லாத்துக்கும் மேலானவர், நம்ம எதையும் வச்சு சொல்ல முடியாது இதுதான் இதோட ஹைட் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கும் மேலாண் நிற்கக்கூடியவர். அன்புக்கு எல்லை உண்டா? கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு எல்லை வகுத்து சொன்னீங்கன்னா அதுக்கும் மேலாக நிற்பவர் பரம்பொருள், நம்ம ஈசன். அப்படி இருக்கையில் அடியார்களாகிய நம்மை போல் கீழ்நிலையில் உள்ளவர்களை அவர் ஆட்கொண்டிருக்கின்றார் என்றால் நாமெல்லாம் எவ்வளவு பாக்கியம் செய்தவர்கள், எவ்வளவு கொடுப்பனை செய்தவர்கள் யோசித்து பாருங்கள். நாயினும் கடையேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரொம்ப இழிப்பிறவியாக இருக்கின்ற என்னை இறைவன் ஆட்கொண்டிருக்கின்றார் அப்படிங்கும் போது நம்மெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுப்பனை செய்தவர்கள். அப்போ இதில் எது சந்தோஷம்? கட்டுக்கட்டாக பணத்தை அடுக்கி வச்சுட்டு அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதா? உள்ளார்ந்து இறைவனை கண்டு இன்புற்று அந்த பேரின்பத்தை அனுபவித்து அதனுள்ளே கலந்திருப்பது உண்மையான இன்பமா? பதிலை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அப்போ உலகத்தார் பேசுவதையோ உலகத்தார் தூற்றுவதையோ நம் காதுகளில் வாங்கி கொள்ளக்கூடாது. மாறாக அந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்ற வேட்கையில் தொடர்ந்து முயற்சி செய்து அந்த பேரின்பத்தை உணரும் பொழுது கிடைக்கின்ற ஆனந்தமானது அலாதியானதாக இருக்கும் என்ற ஞானிகளின் அந்த வாக்கை நினைத்து கொண்டு முயற்சி செய்தோமேயானால் நமக்கும் அது கைகூடும், நம்மாலும் அது முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் அடியார்களே. பெரும்பாலும் நம்ம சொல்லியிருப்போம், ஆன்மீக வளர்ச்சியில் வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய தடையாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பயம் அப்படிங்கிற உணர்வு தான் உங்களை ஆன்மீகத்திலிருந்து விலக்கி வைக்கிறது அப்படின்னா அது மிகையாகாது. எப்படி சொல்கிறோம், யாரை பார்த்தாலும் எனக்கு பயம் இல்லையே அப்படிங்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ளே இருந்தாலும் ஒரே விஷயந்தான், உங்களை அறியாமல் அந்த உணர்வானது உங்களுக்குள் இருக்கின்ற வரை ஆன்மீகத்தில் வந்துட்டு ஒரு நல்ல நிலையை நம்மால் அடைய இயலாது அப்படிங்கிறது தான் முற்றிலுமான உண்மை. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. இப்போ கோடி கோடியாக நம்மக்கிட்ட பணம் இருக்குது அப்படிங்கும் போது இந்த பணம் நம்மை விட்டு போய்விடுமோங்கிற பயம், அது வந்துட்டு ஆன்மீகத்துக்கு பெரிய அச்சுறுத்தல். அதே போல் புகழ், நிறைய புகழோட உச்சிக்கே நம்ம போயிட்டோம் அப்படிங்கும் போது அந்த புகழின் உச்சிக்கு போனவங்களை கேட்டு பாருங்கள், அந்த புகழ்லையே நீடித்திருக்கணும், அதை விட்டு கீழே போயிடக்கூடாதுங்கிற பயம் அவர்களை தொற்றி கொண்டிருக்கும். அதிகார வர்க்கத்தினர், அது வந்து ஆட்சி செய்பவர்களாக இருக்கலாம் இல்லை அதிகாரிகளாக இருக்கலாம், அந்த அதிகாரம் அப்படிங்கிறது எப்போவுமே என் கூட இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஆசை, ஆனால் விட்டு போய்விடுமோ அப்படிங்கிற பயம் எப்போவுமே ஒருவருக்குள்ளே இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு உணர்வுகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பயமானது கலந்தே இருக்கிறது. எப்படி பாலில் நெய் கலந்திருக்க மாதிரி அது வந்து அதோடையே கலந்திருக்கு, ஒரு உணர்வோடையே அந்த பயமானது கலந்திருக்கு. அதே போல தான் இப்போ ஆன்மீகத்தில் நம்ம போகிறோம் அப்படின்னா, இப்போ முதலடி எடுத்து வச்சாச்சு, ஜபம் பண்ண ஆரம்பிக்கின்றோம். ஏன்னா சொல்லுவாங்க என்னன்னா, இப்போ உனக்கு இறைபக்தியே இல்லை, நான் இறைவன் மீது பக்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சா நீ வேறு எதுவும் பண்ண வேண்டாம், இறைவனோட நாமத்தை மட்டும் ஜபம் பண்ணிக்கிட்டு, காலப்போக்கில் உனக்கு அந்த பக்தியானது ஏற்படும்னு பெரியவர்கள் சொல்லுவாங்க. முழு முயற்சி வந்து நம்ம எடுப்போம், நம்ம குரு மூலியமாகவோ அல்லது இறைவனே குருவாக இருந்து நமக்கு வழிகாட்டுகிறார் அப்படிங்கும் போது முழு முயற்சி எடுப்போம். ஆனால் அந்த இடத்துல ஒரு பயமானது கலந்திருக்கும் போது நம்மால் உண்மையை உணர முடியாது. நம்ம போகிற வழி சரிதானா இல்லை போய் முடியும் போது தவறாக போயிடுச்சு அப்படின்னா வாழ்க்கையே முடிஞ்சிடுமே அப்படிங்கிற நிறைய பயமானது நம்மை தொற்றி கொண்டிருப்பதன் காரணமாக நம்மால் உண்மையான ஆன்மீகத்தை உணர முடிவதில்லை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். சரி, அப்போ என்னதான் பண்ணுறது? எப்போவுமே ஒரு விஷயம் குறிப்பிடப்படும், இறைவனாகப்பட்டவர் நீங்கள் எந்த வழியில் வந்துட்டு அவரை வழிபடுகின்றோ அந்த வழியின் வாயிலாகவே உங்களை வந்து ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறது உண்மை. ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால், இறைவனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்னா மனமுருகி அவரோடு கலந்து விடுகிறீர்கள் அப்படிங்கும் போது அதன் வாயிலாகவே நீங்கள் இறைவனை அடைய முடியும். இல்லை நான் வந்துட்டு அடியார்களுக்கு சேவை செய்கின்றேன், உழவார பணிகளை செய்கின்றேன், இறைவன் மீது பாடல்களை பாடுகின்றேன், இறைவனுக்காக நடனமாடுகின்றேன், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, அதை ஆத்மார்த்தமாக பண்ணும் பொழுது கட்டாயமாக அங்கே இறைவன் குடிகொள்கிறார், உங்களை ஆட்கொள்கின்றார் அப்படின்னா அதில் எந்த இடத்துலையும் சந்தேகப்படக்கூடாது.
நான் இப்படி போகிறேன் என்னை கைவிட்டுருவாரோ அப்படிங்கிற அந்த பயமெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். நான் அதாவது மனிதர்களை நம்பும் போது கூட நாம் வந்துட்டு பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, உண்மையான நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மனிதர்களை நம்பவில்லை, மாபெரும் சக்தியை நம்புகின்றோம். யாரை? எம்பெருமான் ஈசனை நம்புகின்றோம். அவர் எப்படி நம்மை அவர் எப்படி நம்மை கைவிடுவார் அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். இல்லை, இருக நீங்கள் பிடிக்க வேண்டாம், அவரு உங்களை இருக பிடிச்சுக்கணும். எப்போ பிடிக்க முடியும்? உண்மையான அன்பு அவர் மேலே நீங்கள் வச்சிடுறீங்க அப்படிங்கும் போது அவரு உங்களை பிடிச்சிப்பார். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அதனால தான் சொல்கிறது ஆன்மீகத்தில் வந்து பயமானது தேவையற்ற ஒன்று அப்படிங்கிறது. பெரும்பாலும் இந்த பயத்தை தவிர்த்தவர்கள், பயத்தை விட்டவர்கள் தான் நெற்றியில் வந்துட்டு விபூதியை வந்துட்டு அணிவாங்க. அந்த விபூதியை பூசுறதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கே, அது வேற எதுலேயுமே வராது. அப்படி கை நிறைய எடுத்து பார்க்கும்போது இதாண்டா உன் வாழ்க்கை, இறைவன் உனக்கு உணர்த்துவது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இறைவனிட்டைய கட்டளையை மட்டும் செய்தால் போதும்னு நினச்சிக்கிட்டு ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அதை உடல் முழுவதும் பூசும் போது இருக்கிற சந்தோஷம் வேற எதுலேயுமே கிடைக்காது. உண்மையாக சொல்கிறேன், வேற எதுலேயுமே கிடைக்காது. உடல் முழுவதும் ஆபரணத்தை அணிந்து பாருங்கள், பயம்தான் தொத்திக்கொள்ளும். உடல் முழுவதும் அழகுபடுத்தி பாருங்கள், அங்கும் பயம்தான் தொற்றிக்கொள்ளும், அல்லது கர்வம் தொற்றிக்கொள்கின்றது. உடல் முழுவதும் சாம்பலை பூசிப்பார், இந்த விபூதியை பூசிப்பார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐயனை உணர முடியும். ரொம்ப விசேஷமான நிறைய விஷயங்கள், தாற்பரியங்கள் சொல்லப்பட்டாலும் எம் ஐயனின் விபூதிக்கு ஈடான, என் ஐயனின் திருநீருக்கு ஈடான எந்த ஒரு பொருளும் இந்த உலகத்தில் இல்லை. அதை அணியும் போது இருக்கின்ற சந்தோஷத்தை யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னா கட்டாயமாக சொல்ல முடியாது. அதை உணர்ந்து பூசுபவர்கள் வந்துட்டு அந்த ஆனந்தத்தின் எல்லைக்கு போவார்கள். அதை அவர்களால் சொல்லக்கூட முடியாது. அந்தளவுக்கான ஆனந்தம் ஈசன் கொடுத்தது, உண்மையை உணர்ந்த அந்த அனுபவம் அப்படிங்கிறது. அதனால தான் சொல்கிறது நண்பர்களே, எப்போவுமே வந்துட்டு நம்பிக்கை அப்படிங்கிறது ஆழமானதாக இருக்கணும். பக்தியில் எப்போவுமே பயம் இருக்கக்கூடாது. நாம் யாரை சரணடைந்திருக்கின்றோம் அப்படின்னா எல்லாமல்ல அந்த ஈசனை சரணடைந்திருக்கின்றோம் அப்படிங்கும்போது நமக்கு எதுக்கு அந்த பக்தியில் பயம் அப்படிங்கிறது வரணும்? இருக்கக்கூடாது. எப்போவுமே பக்தியில் பயம் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் வந்துட்டு ரொம்ப உறுதியாக இருக்கீங்க உங்களோட பக்தி நிலைப்பாட்டில் அப்படிங்கும் போது நம்ம ஈசன் என்றுமே கைவிடுவதில்லை. நீங்கள் எந்த பாதையில் செல்கிறீர்களோ அதே பாதையில் உங்களை ஆட்கொள்வார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தும் ஏதும் இல்லை. உண்மையான ஆன்மீகம் உணர வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது, தெளிந்து கொள்ள வேண்டியது. கண்டிப்பாக இந்த தென்னகம், தென்னாடுடைய சிவனேன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த தென்னகம் கண்டிப்பாக அந்த இறைவனின் மகிமையை உணர்ந்து கொள்ளும். மீண்டும் அவர் வாயிலாக அனைவரும் இன்பத்தை அனுபவிக்கத்தான் போகின்றோம். இல்லாமல் அந்த ஈசனின் கருணையோடு எல்லா மக்களும் இன்புற்றிருக்க நாம் வேண்டிக் கொள்வோம் அடியார்களே. ஓம் நம சிவாய.